ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஒரு அதிசயமான ஒரு கோவில் பார்க்க போகிறோம். அதுதான் ஜெகநாத டெம்பிள். இந்த ஜெகநாத டெம்பிள் விஷ்ணுவின் ஒரு அவதாரம் தான் இந்த கிருஷ்ணன். இவர் நேம் தான் ஜெகநாத டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த ஜெகநாத சாமி, இந்த ஜெகநாதன் இருக்குல்ல, ஜெகன்னா உலகம், நாத்னா கடவுள், இதுதான் ஜெகநாத். உலகிலேயே மிக சிறந்த கடவுள்னா ஜெகநாத கடவுள் தான். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ஜெகநாத டெம்பிளுக்கு வந்துட்டோமா. இங்கே செப்பல்லாம் இங்கே கழுத்தி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறோம். பார்க்குறோங்க, ஸ்ரீ ஜெகநாத டெம்பிள். இந்த டெம்பிள் தான், இது ஒரு என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு இந்த காணிக்கு போகிற அந்த உண்டிகெலாம் வச்சுருக்காங்க. இங்கே ட்ரஸ்ட் இருக்குது, இந்த ஜெகநாதா ட்ரஸ்ட்டு, அவங்க தான் இதை பராமரிச்சுட்டு வந்துருக்காங்க. இந்த ஸ்டெப் வழியும் நம்ம ஏறி போகும்போது பாரு, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்களா. இந்த சிவப்பு கலரில் இருக்குங்களா இந்த டெம்பிள் எல்லாமே. ஏன்னா எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பழனி எப்படியோ, அதே மாதிரி ஒடிசா ஸ்டேட்டில் பூரி என்ற ஒரு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு டெம்பிள் தான் இந்த ஜெகநாத டெம்பிள். சேம் அச்சசில் அங்கே இருக்கிற டெம்பிள் அதே மாதிரி இங்கே இருக்குது. இந்த டெம்பிளை சுற்றியும் நாலு சின்ன கோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சிவன். சிவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நந்தி இருக்குங்களா, இந்த சிவன் பாருங்கள் மேலே வந்துட்டு. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே போகிறோங்க, முன்னாடி இருக்குது. அது என்னோட டெம்பிள்னா பிம்லா டெம்பிள், லக்ஷ்மி விக்ரம் அப்படின்வாங்க. இந்த ஜெகநாத டெம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டெம்பிள் லக்ஷ்மி விக்ரம் இந்த டெம்பிள் சாமியை கும்பிட்டு ஆசீர்வாதம் பெற்று அதுக்கப்புறம்தான் இந்த ஜெகநாத டெம்பிள் சாமியை கும்பிடுன்னு ஒரு அந்த காலத்துலேருந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஆர்கிடெக்சர்க்கெலாம் பாருங்கள் நம்ம, இது தான் அது பிம்லா டெம்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து லேடிஸ் டெம்பிள் லக்ஷ்மி விக்ரம், இதோட ஆசீர்வாதம் பெற்று தான் நெக்ஸ்ட் பார்ப்போம். இதோட ஸ்டோன்லாம் பாருங்கள், தமிழ் கலவர்கள் எல்லாமே, வாராகி அம்மன், இது எல்லாமே இருக்குங்களா. இது வந்து எந்த கட்டியிருக்காங்கன்னா, இந்த டெம்பிள் வந்து 1994 வந்து இது கட்டியிருக்காங்க. இது வந்து இந்த ரெட் கலரில் இருக்குங்களே அச்சசல், இதே மாதிரி ஒடிசாவில் இருக்கிற ஸ்டேட்டில் பூரி என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அங்கே இதே மாதிரி தான் ஒரு இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களே பழனியில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எப்படி பழனியோ, அதே மாதிரி ஒடிசாவில் இந்த ஜெகநாத டெம்பிள் தான் அங்கே ஃபேமஸ். அது அச்சசில் இங்கே அதே மாதிரி பெங்களூரில் கட்டியிருக்காங்க அந்த ஆர்கிடெக்சரு. இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் வந்து ரெட் சோப் ஸ்டோன், இதை வந்து ஒடிசாலிருந்து கொண்டு வந்து இங்கேயே செதுக்கியிருக்காங்க. செதுக்கி இங்கே வந்து ஒரு கோவில் உருவாக்கியிருக்காங்க. இது ஜெகநாத டெம்பிள். இது ஜெகநாத டெம்பிள் பாருங்கள், எவ்வளோ தமிழ் கடவுளாக இருக்கார், எல்லாருமே இருக்காங்க பார்த்தீங்களா. வாராகி அம்மன் இருக்குது, எல்லா சாமியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது யானை, இதெல்லாம் இருக்குது, வாராகி அம்மன் தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற இன்னொரு டெம்பிள், இதான் துருவ விக்ரம் பார்க்குறோங்கள. நாங்கள் பக்கத்தில் போயிட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்டோனில் எப்படி ரெட் ஸ்டோனில் செதுக்கிறது வந்து எப்படி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாருமே கல்லால் சிமெண்டால் தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஸ்டோன்லேயே எல்லாமே உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்தில் பாருங்கள். இதோட ஸ்டோனோட ரேட்டு காஸ்ட்லியானது. அடுத்து வந்து துருவ விக்ரம், அதோட சாமி தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஜெகநாத டெம்பிளுக்கு நாலு பக்கம் நாலு சாமி இருக்கும். இது வந்து இது துருவ விக்ரம் பாருங்கள், தாலி லேடி சாமி தான், தாலியோட இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டோன் வந்து செம்மையாக இருக்குது, பழமையான ஒரு டெம்பிள் அந்த காலத்தில் இருக்கிற ஜெகநாத். இந்த ஜெகநாத்னு சொல்கிறேங்கள, ஜெகநாத் உலகம், நாத்தினா கடவுள், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டோன் வந்து இருக்குங்களே, இது வந்து கலிங்கா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இந்த கலிங்கா ஆர்கிடெக்சர் அவங்க தான் கட்டியிருக்காங்க. ஒடிசாவில் கட்டுறவங்கள தான் இங்கேயும் அவங்களே கட்டியிருக்காங்க, கலிங்கா ஆர்கிடெக்சர் தான் கட்டியிருக்காங்க சரிங்களா. இதில் ஒரு அதிசயம்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து லாஸ்டில் பார்க்கலாம். இந்த ஃபெஸ்டிவலில் இருக்குது இந்த ஜெகநாத டெம்பிளில் உள்ளே வந்து மூணு டெம்பிள் இருக்குது, மூணு சாமி இருக்குது. என்னென்ன சாமின்ட்டு
வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு ஆஞ்சநேயர், நாலாவது ஒரு கருவறை இருக்குல்ல, இது வந்து ஆஞ்சநேயர். இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம உள்ளே போகலாம், வாங்க பார்க்கலாம். உள்ளே போகும்போதே ஒரு கருடா இருக்குது, இந்த விஷ்ணுக்கெலாம் இருக்கு வாகனம்னு சொல்லுவாங்களே அந்த கருடா இருக்குது, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பார்க்குறோம். உள்ளே அங்கே தெரியுதுங்களா, இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க எதுவும் அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நம்ம லாஸ்ட்டில் கேட்டு பார்க்கலாம், பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோமா ஜெகநாத டெம்பிள். இங்கே ஜெகநாத டெம்பிள் இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லோரும் மோஸ்ட்லி கல் எல்லாம் சாமியெல்லாம் செதுக்கிறது வந்து கல்லால் தான் செதுக்கியிருப்பாங்க. இந்த ஜெகநாத டெம்பிளில் தான் வேப்ப மரம் இருக்குல்ல, தரு எனப்படும் புனிதமான வேப்ப மரம், அதை வெட்டி அதோட மரத்திலிருந்து தான் இந்த மூணு சாமியும் செதுக்கியிருக்காங்க. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இதை சேஞ்ச் பண்ணுவாங்க, புதுசாக அந்த மரத்தில் இருந்து இந்த சாமியை வந்து உருவாக்குவாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறங்க பாரு, இதுதான் அந்த ஜெகநாத டெம்பிள். ஜெகநாத டெம்பிளில் வந்து அவங்களோட சிஸ்டர் அவங்களோட பிரதர்லாம் இருக்காங்க. இந்த லிஸ்டில் ரைட் சைடு கார்னரில் இருக்குதுங்களே அது வந்து ஜெகநாதா, அதுக்கு சென்டரில் இருக்கிறது அவங்களோட சிஸ்டர் சுபத்ரா, அதுக்கு பக்கத்தில் இந்த லாஸ்ட்டில் இருக்குங்களே பால பத்ரா, இந்த மூணு சாமிகளும் இது ஜெகநாதா ஃபேமிலி. எப்படி நல்லா இருக்குங்களா, வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கல், அதுக்கு மேலே இந்த மரத்தால் செதுக்கப்பட்ட ஒரு மூணு சாமியை தான் இதில் வச்சுருக்காங்க. இது வந்து இதுக்கு ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்கள்ல இந்து டெம்பிள், அது மாதிரி இது நல்லா ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. தேர் ராத யாத்ரா வந்து ஊர்வலம் பண்ணுவாங்க, ராதனா கடவுள், யாத்ரானா ஊர்வலம். இது ஊர்வலம் போயிட்டு வருவாங்க, அந்த தேர் இருக்குல்ல தேர் பண்ணி ஊர்வலம் போயிட்டு வருவாங்களாம். அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 20,000 பேருக்கு மேலே கூட்டம் அவ்வளோ வரும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டைமில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். உள்ளே வந்து பஜனைகள்லாம் பாடிட்டு இருக்காங்க, ஜெகநாதா பஜனை இருக்குது, அதை நம்ம கேட்டுட்ருக்கோம் சரிங்களா, அதை நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதில் ஆசீர்வாதம் பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் வராங்க. இப்போ நம்ம பார்க்குறீங்களா, இது வந்து எப்படி அழகாக இருக்குங்களா ஜெகநாத டெம்பிள். நீங்கள் பார்த்ததுலேயே வித்தியாசமான ஒரு மரத்தால் வேப்ப மரத்தால் செதுக்கப்பட்ட இந்த டெம்பிள் தான், இதுதான் இந்த டெம்பிளில் ஒரு அதிசயம். எல்லோரும் பார்த்தீங்களா, நீங்களும் இந்த மாதிரி பார்க்கணுன்னா பெங்களூரில் ஆக்ரா என்ற ஒரு பிளேஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோங்கள ஆஞ்சநேயர் டெம்பிள், பெங்களூர்லேயே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் டெம்பிள், அது பக்கத்துலேயே இது ஜெகநாத டெம்பிள் இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கீழே போகலாம், கீழேயும் சாமிலாம் இருக்குது, இந்த ட்ரஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குது. ட்ரஸ்ட் ஆஃபீஸ் அது பக்கத்தில் பாருங்கள், சின்ன சின்னதான ஒரு டெம்பிள்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். பார்த்தோமா உள்ளங்க யாருக்கும் அலோடு இல்லைன்னு இருந்தாங்க, சரி நம்ம அப்படியே ரிட்டன் போகலாம், யாரும் உள்ள இல்லை, அங்கே இருக்கு ஆனால் சாமி இருக்குது உள்ளே. நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்தால் இது மாதிரி பார்க்கலாம். பாருங்கள் விநாயகர், முருகர், நிறையா சாமி இருக்குது, இந்து கடவுள் தான் எல்லாமே. இது வந்து ஒரு இந்து சாமி தான், அதான் சாமி இல்லை விஷ்ணு சாமி தான், இது விஷ்ணுன்னு ஒரு அவதாரம் தான் எனக்கு கிருஷ்ணன், அவரோட நேமு தான் இந்த ஜெகநாதா. நான் இல்லை அலோடு இல்லை, நம்ம ரிட்டன் கிளம்பலாம், சரி வாங்க போகலாம். இந்த சாமிலாம் பார்த்துட்டு இங்கே ட்ரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, இங்கே பார்க்குறீங்களா ட்ரஸ்ட் ஆஃபீஸ், இது வந்து ஜெகநாதா ட்ரஸ்ட் ஆஃபீஸே வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த டொனேஷன் அது மாதிரி எதனா பண்ணுன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால், இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, மார்னிங் ஈவினிங்கில் தான் இது ஓப்பனில் இருக்கும், இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, நீங்களும் வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா நிமாட்டிக் விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இது மாதிரி எதனா வேண்டுதல் இருந்தால் அங்கே விளக்கெல்லாம் ஏற்றலாம். தேங்க்யூ.